ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் ஜி சேனல். இன்றைக்கி நம்ம போட்டோட மிஸ்ஃபிட் டி ஃபிஃப்டி ட்ரிம்மர் இந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிப்கார்ட்ல 27 ஜூன் அணிக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே பார்க்கலாம். மற்ற பேஜஸ் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மரில் எல்லோரும் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக ட்ரிம்மர் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், அதெல்லாமே நல்ல பேட்டரி லைஃப், இது ரெண்டு தான் மெயினாக எதிர்பார்ப்பீங்க. அதை கன்சிடர் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு எக்கனாமிக் டிசைனாக கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஸ்லீக், அது இல்லாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் 15 to 20 minutes ட்ரிம் பண்ணாலே உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் ஃபீல் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மரோட பிளேட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க ஒரு சில ப்ராண்ட். அது வந்து உங்களுக்கு லைஃப் 1 or 2 years உங்களுக்கு வந்து லைஃப் கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். தட் மீன்ஸ் அதனுடைய ஷார்ப்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிரும். அதனால நீங்கள் கண்டிப்பாக வேறு புது ட்ரிமர் வாங்குற மாதிரி ஆகிடும். பட் டைட்டானியம் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 5 years வரைக்கும் தாராளமாக உங்களுக்கு யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மெட்டீரியல்னு சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஷார்ப்னஸ் வந்து குறையாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டில் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே போல் ஃபீல் தான் இருக்கும். நீங்கள் 3 to 4 years யூஸ் பண்ண போதும். கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் மெட்டீரியல் இந்த ட்ரிம்மரில் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட், இந்த ட்ரிம்மரோட ட்ரிம்மிங் ரேஞ்ச் நமக்கு 0.5 to 20 mm கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான சைஸ் எதுவும் அதை நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஈஸியாக பண்ணிக்க முடியும் உங்களுடைய ட்ரிம்மரில். நெக்ஸ்ட், இந்த ட்ரிம்மரோட செட்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் 40 settings கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்ரி 0.5 mm உங்களுக்கு செட்டிங் கொடுத்துனால உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த சைஸ்னோ அதை நீங்கள் ட்ரிம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். நெக்ஸ்ட், இந்த ட்ரிம்மரோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 160 minutes சொல்லியிருக்காங்க. அதாவது 2 hours 40 minutes. கண்டிப்பாக இது ஒரு கம்ஃபர்டான பேட்டரி லைஃப் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம 1.5 hours சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 to 5 times வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இதில் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுடைய ட்ரிம்மரோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சுனாலே உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். அது இல்லாமல் பேட்டரி ஃபுல் ஆகிடுச்சு உங்களுக்கு இண்டிகேட்டரில் காட்டும். எந்த லெவலுக்கு இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ட்ரிம்மரை சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இண்டிகேட்டர் கொடுத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம் இந்த ட்ரிம்மரில். நெக்ஸ்ட், இந்த ட்ரிம்மரில் நமக்கு சேஃப்டி லாக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கில் வச்சுருக்கும் போது ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும். ஜஸ்ட் ஏதாச்சும் நீங்கள் தெரியாமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணி இதில் உங்களுக்கு சேஃப்டி லாக் இதில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக வாய்ப்பு இல்லை. நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அதில் உங்களுக்கு ட்ராவல் பவுச்சதுலேயே கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்டாக இருக்கும் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ ஃபைனலாக இதோடைய எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக 27 June அன்றைக்கி நமக்கு இன்னும் கிளியராக தெரிய வரும். இந்த பட்ஜெட் ப்ரைஸில் தாராளமாக இந்த ட்ரிம்மர் வாங்கலாம்னு சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 20 minutes 30 minutes எமர்ஜென்சி டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுமாரி ஃபியூச்சர் மாடலில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற பார்த்து எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்கறதுக்கு.